சென்னையில் கொரோனா வைரஸ் பிடியிலிருந்து மக்களை பாதுகாக்க போராடி வருகிறார் மாற்றுத்திறனாளி சாந்தி. அவரது சேவை குறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா ஹாட்ஸ்பாட் என்றால் அது சென்னைதான். எனவே சென்னையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் மக்களின் அச்சத்தை போக்கவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது தமிழக அரசு. அதில் ஒன்றுதான் வீடு வீடாக சென்று கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளும் பணி. ஒப்பந்த ஊழியர்கள் மூலம் செய்யப்படும் இந்த பணியில் தன்னையும் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார் மாற்றுத்திறனாளி சாந்தி. தையல் வேலையில் கை தேர்ந்தவரான சாந்தி கொரோனா காலத்தில் மாஸ்க் தைக்கும் பணிகளை செய்து வந்தார். இந்த நேரத்தில் வீடு வீடாக சென்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வாய்ப்பு தேடிவர அதையும் ஏற்றுக்கொண்டு களமிறங்கியுள்ளார் சாந்தி. முடியாதவங்களாம் வந்து யாருன்னா ஹெல்ப்புக்கு இது மாரி நாங்கள் வீடு வீடாக போய் கொரோனா பற்றி நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ நீ வரியான்னு எனக்கு கேட்டாங்க. நான் வரேன் மேம். அப்போ உன் தொழில் உனக்கு கஷ்டமாக இருக்குமே, நீங்கள் உன்னால் முடியாதாம்மா அப்படின்வாங்க. இல்லை மேம், என்னால் முடியும், நான் இந்த வேலையை செஞ்சுட்டு அங்கே போய் செய்கிறேன். சரி ஓகே, நீ உனக்கு பிடிச்சிருந்தா செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாயில் என்னை சேர்த்து விட்டு இப்போது நான் இந்த வேலை கொஞ்ச நாளாக நான் செஞ்சுட்டு இருக்கேன். மக்கள் வெளியிலே நடமாட அச்சம் கொள்ளும் இந்த சூழ்நிலையில் தன்னிலையை பொருட்படுத்தாமல் மக்களின் அச்சத்தை போக்க தினமும் 5 மணி நேரத்திற்கு மேல் பணியாற்றி வருகிறார் சாந்தி. எனக்கு சளி இருக்குமான்னு சொன்னீங்கன்னா நான் உடனே எடுத்துகிட்டு போய் உங்களை டாக்டர் கிட்ட காட்டி செக் பண்ணலாம். ஐயோ நம்ம தனிமைப்படுத்திட்டாங்களா, நம்ம ஒதுக்கிட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நாங்கள் அதுமாரி சொன்னாக்கா எங்களை எதுவுமே ஒதுக்கிடுவாங்க, நாங்கள் தனியாக இருக்கணும், எங்கள் ஃபேமிலி யாரும் வந்து பார்க்க மாட்டோம், அது ஒரு இதுவே கிடையாது. மாடி வீடுகளுக்கு செல்லும் போது சிரமங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து சேவையாற்றி வரும் இவர் நாள்தோறும் பார்த்தவர்களிடமே மீண்டும் மீண்டும் கொரோனா அறிகுறி தொடர்பாக கேட்கும் கேள்வியால் சிலர் எரிச்சலடைவதாக கூறுகிறார். நம்மளும் அந்த பசங்க நம்மளுக்காக வர்றாங்களே, நம்மளும் அவங்கள மாரி இருக்கணும், அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கணும். இப்போ இதுமே வேலைன்றார் வரவங்களும் ஒரு சிலர் வீட்டிலலாம் வந்து எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய சூழ்நிலை. இப்போ என் வீட்டிலையே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டாங்கன்னா நார்மலாக பேசுவேன், ரெண்டாவது வாட்டி வர்றப்போ கொஞ்சம் எரிச்சலாக பேசுவேன், மூணாவது வாட்டி வந்தாங்கன்னா ஒரு ஒரு ஆள் தொடர்ந்து தொடர்ந்து வந்து நேர்ந்தாக்கா எனக்கே டென்ஷன் ஆகிடும். அதை வந்து இந்த வேலையில் இருக்கிறவங்க அந்த டென்ஷன் நம்ம ஏற்றுக்கவே கூடாது. சென்னையில் தினமும் 2000 பேருக்கு மேல் கொரோனா தொற்று பரவி வந்த நிலையில் தற்போது பாதிப்பு பாதியாக குறைந்துள்ளது. இதற்கு காரணமாக இருந்த மாற்றுத்திறனாளி சாந்தி போன்றவர்களின் சேவையை பாராட்டி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. நான் வரதே உங்களுக்காக தான் வரேன். ஒளிப்பதிவாளர் மார்ட்டினுடன் செய்தியாளர் சடையாண்டி.